தேவன் அருளிய சொல்லி முடியா இவுகழுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாதிசயங்கள் செய்தவரேன் ஸ்தோத்திரமேன். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரேன் ஸ்தோத்திரமேன். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே என்மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகல ஆழம் எல்லாலவும் இல்லா அன்பு காட்டினீரே. நேசரே என்மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகல மாலம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் மூடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் மூடி சூட்டினீரே. பிதாவே சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கின்றோம். கரங்களை உயர்த்தி தூய ஆவியேன் எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கின்றோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே, ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து நடத்தினாரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம்
ராஜாவேன் நன்றி சொல்கின்றோம் இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கின்றோம் பிதாவே நன்றி சொல்கின்றோம் இயேசு இயேசுவே நன்றி சொல்கின்றோம் தூயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் தூயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் அல்லேலூயா துதி ஆராதனை செய்கின்றோம் ராஜா துதி ஆராதனை செய்கின்றோம் துதி ஆராதனை செய்கின்றோம் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே பிதாவே நன்றி சொல்கின்றோம் இயேசு இயேசுவே நன்றி சொல்கின்றோம் பிதாவே நன்றி சொல்கின்றோம் இயேசு இயேசுவே எல்லார் கரங்களை உயர்த்தி தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் தூயாவியே தூயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை தூதி ஆராதனை செய்கின்றோம் நன்றி ராஜா துதி ஆராதனை செய்கிறோம் நேசரே என்மேலே என்றும் பிரியம் வைத்தீரே அகல ஆழம் எந்த அளவும் இல்ல அன்பு காட்டினீரே நேசரே என்மேலே என்றும் அம்மை தீரே அகல மாலம் எந்த அளவும் இல்ல அன்பு காட்டினீரே இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் எல்லாரும் இந்த வேலையில தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் தேங்க்யூலா துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை துதி ஆராதனை செய்கிறோ இரக்கத்திலும் கிருபையிலும் இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி எண்ணி முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆ
Amen. Amen. Tuya Aviyem Engal Deivamem Nandri Solgiro. Thudi Aradhanai Seigindro. Thank you Lord. Thudi Aradhanai Seigiro. Thudi Aradhanai செய்கிறோ கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. நீரே ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையும் காருண்யமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மை நடத்துவதாக. அப்போஸ்தல நடபடிகள் 5:5 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். இந்த வருஷம் பிதா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரித்து கொள்றதுக்கு நாம் கிரியை செய்யணும்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் கட்டளையிட்டா, கட்டளையிட்டதை நாம் கை கொள்ளணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஏன்னா அவர் அவ்வளோ அவ்வளோ தீவிரமாக இருக்கிறார். நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய, உனக்கு நான் இந்த காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதை செய், கட்டளையிட்டிருக்கிறார். அதை நீ செஞ்சுக்கிட்டே இரு, நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் செய்வேன். ஒரு உலகத்தில் உள்ள ஒரு தகப்பன், உலகத்தில் ஒரு தலைவனாக இருக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும்னா அப்படியே பொறுமையாக கொண்டுட்டு வரான். யாருக்கும் தெரியாமல் சாதாரணமாக நீ நின்று போய் பிரச்சாரம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ இப்போ 1-2 வருஷம் பிரச்சாரம் மட்டும் பண்ணு, 3வது வருஷம் எலெக்ஷனில் நின்று அப்புறம் நீ பொறுமையாக இருந்துக்கிட்டே இரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் நான் உன்னை அமைச்சராக்குற, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செஞ்சது போலவே நான் உன்னைய துணை செயல் தலைவராக மாத்துறேன். அப்போ ஒன்று ஒன்றா. அப்போ உலகத்தில் உள்ள ஒரு தலைவன் தம் பிள்ளையை உயர்த்துறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது, உங்களை என்னையும் படைத்த நம்முடைய தகப்பன் நம்மை உருவாக்குறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான், உயர்த்துறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அது நிறைவேற வரைக்கும் நான் உனக்கு கட்டளையிடுறேன், அந்த கட்டளையை கை கொள்ளுங்க. நான் இட்ட கட்டளையின்படி நடங்க. நான் எப்படி கொடுக்க, அதனால தான் ஆவியானவர் காட்டுற வழியில் நடத்தணும். ஆவியானவர் எப்படி காட்டுறாரோ அந்த வழியில் நீங்கள் நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் கட்டளையிட்டதை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம். நம்ம புது வருட ஆராதனையில் கூட பார்த்தோம், ஆவியானவர் வரதே எதுக்காகன்னா உரைக்கப்பட்டது நிறைவேறதுன்னு அடையாளம் தான் ஆவியானவர் வருது. அப்போ நமக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறத்துக்காக. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 24வது வசனத்தில் கர்த்தர் சொல்லித்தராரு, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. இருதயம் ரொம்ப முக்கியம், இருதயம் ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம பேசுகிறோம், வெளியில் பார்த்தா நல்லா இருக்கிறோம், ஆனால் இருதயத்தை, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். சாமுவேல்கிட்ட சொல்லும் பொழுது 1 Samuel 16 சாமுவேலே, நீ மனுஷன், நீ முகத்தை பார்க்கிற, நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்ப்பது இல்லை. மனுஷன் எதை பார்ப்பான், அவங்க எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க, அவங்க எப்படி மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயும் முக்கியமாக அவங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, வாட்சி யூஸ் பண்ணுறாங்களா, அது என்ன பிராண்டு, அவங்க எல்லா பொருளையும் பிராண்டை பார்க்குறாங்க, அதை வச்சு தான் அவங்கள மதிக்கிறாங்க, அதை வச்சு தான் அவங்கள மதிக்கிறாங்க. ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். கார் ஒரு காலத்தில் ஓ கார் வச்சுருக்குறாங்களா அப்படின்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கார் வந்து அவ்வளோ மதிப்பு உள்ளது, அப்படி அவ்வளோ காஸ்ட்லியாக ப்ரீமியராக ஏதோ ஒரு கார், ரொம்ப இப்படி ஸ்டேரிங்கில் ஒரு கியர் இருக்கும், அதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேல்யூ. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, பிராண்டாக நல்ல கார் வேணும். அம்பாசிடர்லாம் அப்போ வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸான கார், முதலமைச்சர்கள் ஏன் பிரதம மந்திரிகளே பயன்படுத்தின காலம் அப்போல்லாம். ஆனால் இப்போது
அது அதில் கண்டுக்க மாட்டாங்க. அது வாடகை டாக்ஸிக்காக கூட ஓடலை, எல்லாம் நின்று போயிடுச்சு. அப்போது நம்ம அப்படி தான் பார்க்குறோம், மனுஷ முகத்தை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து தான் மதிக்கிறோம். ஆனால் தேவனோ, நீங்கள் வெளியில் எது இருக்குதோ இல்லையோ அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் 35வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்ய தக்க உண்மையுள்ள ஆசாரியனை நான் ஏற்படுத்துவேன். உண்மையுள்ளவனை அவங்களுக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன், அவங்க சதா காலமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு முன்னாடி நிற்க வைப்பேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய கிருபை தெரியுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நடுவே நிற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து புரியாது. இந்த ஊழியக்காரவங்களாம் அப்படி தாங்க, அவங்க பாட்டு சும்மா சாதாரணமாக வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க, அப்படியே பார்த்தா கடக்கடன்னு வளர்ந்துருவாங்க, பெருசாக ஆசீர்வதிச்சுருவாங்க, நம்ம அப்படியே தாங்க இருப்போம் அப்படின்னு வருத்தப்படுவாங்க, நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்னாடி நின்று ஊழியம் செய்கிறாங்க. யார்? விசுவாச மக்கள் தான். நீங்களாம் அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்கள, தேவ ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? உங்களை உருவாக்குறோம், தேவ அபிஷேகத்தை பெற்றவங்களை அந்த ஸ்தானத்துக்காக உருவாக்குறதுக்கு முன்னாடி நின்று ஊழியம் செய்கிறல. இந்த 1 சாமுவேல் 1:35 சொல்லப்பட்டது வேற, அது வந்து அபிஷேகம் பண்ண முடியல. ஆனால் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ அதுதான், அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு முன்னாடி நின்று ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள கர்த்தர் இன்னும் நிறைவாக தான் ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அப்படி செய்யுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சாட்சியாக வாழுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு முன்னாடி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க. அதனால தான் அப்படி இருக்குது, அந்த நாட்களில் செஞ்சாங்க, ஊழியக்காரவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, ஊழியக்காரவங்க தான் வந்து பணிவிட செய்யணும்னு நினைக்கிறோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், இப்போ வரைக்கும் செய்கிறேன், வாழ்நாள் முழுவதும் செய்ய நான் விரும்புகிறேன். ஆனால் தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் நான் இந்த வருஷம் முடிவெடுத்தேன், இல்லை நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல, ஆவியானவர் நடத்திட்டோம், ஆவியானவர் நடத்திட்டோம், இன்னமும் மக்களை பார்த்து வாங்க இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஐயோ நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும்னு தட்டி கொடுக்கறது இல்லை. உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்கிற அழைப்பு தெரியுது, நான் தட்டி கொடுக்கணும். யார் தெரியுங்களா? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறுண்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்கள. இந்த ஆடுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இந்த ஆடு 4 நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறையா சாப்பிட்டு குழப்பு நிறையா இருக்குது. அந்த ஆடு ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆடு கிடக்குது. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அந்த மக்களை தேடணும், அவங்கள நோக்கி பார்க்கணும், அவங்களுக்கு மறுபடியும் எல்லா பணிவிடையும் செய்யணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இருதயம் ரொம்ப முக்கியம், இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் தேவன் சொல்லித்தரார், ஆண்டவர் இருதயத்தை குறித்து எபிரேயர் 4 அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையான விஷயம். 3 அதிகாரம் 3 அதிகாரம் 1 இப்படிப்பட்ட பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவங்களை பற்றி சொல்கிறார். இவங்க எதுக்காக? வாக்குத்தத்தை சுதந்தரிப்பதற்காக, கானானை சுதந்தரிப்பதற்காக, நன்மையை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவங்க. ஆனால் அழைக்கப்பட்டவங்க போகும்பொழுது அவங்க எப்படி, என்ன நாட்கள் ஆனது, சூழ்நிலைகள் எப்படி ஆனது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 17வது 18வது 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தாரோ, பாவம் செய்தவர்களை அல்ல, அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. பாவம் செய்தவர்களை அல்லவா அவர் யார் அரோசித்தார்? பாவம் செய்கிறவர்களை அல்லவா அப்படின்னா பாவம் செய்தவர்களை தான் அவர் அரோசித்தார். அவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்தில் விழுந்ததே பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை கொடுத்து அல்லவா? என் இளைப்பாறுதல் உங்களை போக மாட்டீங்கன்னு யாரை குறித்து அவர் கட்டளையிட்டார்? வார்த்தைக்கு கீழ்ப்படியாத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப கட்டளையிட்டதுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படிந்தால் நிறைவேறும். கீழ்ப்படியாமல் போகும்பொழுது என்ன ஆகுது யோசித்து பாருங்கள். இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லைங்கிறார். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இவர்கள் என்ன பண்ணாங்க? யாரை குறித்து சொல்கிறது? பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம். ரெண்டாவது, கீழ்ப்படியாதவர்களை அல்லவா? கீழ்ப்படியாமை. அடுத்தது,
பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம். பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி, அப்போ அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. பதினான்காவது வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிருப்போமாகில் கிறிஸ்து என்னிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில் முடிவு பரியந்தம். அப்போ யார் தெரியுங்களா ஆசீர்வாதத்தை வாங்குறா? முடிவு பரியந்தம் தன்னை காத்து கொள்ளுகிறவன் தான். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், என்ன வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அப்போ நம்மளை முடிவு பரியந்தம் நிற்க விடாமல் பண்ணுறது என்ன தெரியுங்களா? நம்ம இருதயம் தான். அதனால தான் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எட்டாவது வசனத்தில், வனாந்தரத்தில் கோபம் முட்டின பொழுது சோதனை நாளில் நடந்தது போல் உங்கள் இருதயத்தை கடினமான இருதயம் கடினப்படுத்தாதீங்க. மனுஷனை பார்த்து, மற்றவனை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நடக்கலை அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்திருந்து நடக்காததுனால ஆட்டோமேட்டிக்காகவே இருதயம் கடினமாச்சு. அடப்போங்க, இவ்வளோ நாள் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? அன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடி இருக்கவே மாட்டீங்க, என்ன மாதிரிலாம் நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்க மாட்டீங்க, எவ்வளோ பண்ணணும் தெரியுமா, எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, ஆனால் என்ன தேடி தேடி என்ன, நான் ஒரு இக்கட்டில் இருக்கும்போது எனக்கு உதவியே செய்யலை, அதனால் நான் விட்டுட்டேன். நீங்களாம் இப்போலாம் பண்ணுறீங்க, பண்ணுங்கள் பண்ணுங்கள், ஒரு காலம் வரும் என்ன மாதிரியே சொல்லுவீங்கன்னு. நாங்கள் அது எவ்வளோ டேஞ்சரானது தெரியுங்களா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு பரியும் தான் அந்த நம்பிக்கையில் அவங்க நிற்கலை, இறுதியும் கடினமாயிருச்சு. ஒரு காலத்தில் நான் தேடினேன் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்க ஒன் சப்பானிய டைம்னா இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்போ இப்போ இல்லைன்னு அர்த்தம். இப்போ இருக்கிறவங்க ஒன் சப்பானிய டைம்னு சொல்ல மாட்டாங்க, ஐயோ கடந்த நாளோட ஆண்டவருடைய கிருபை அப்படி தான் சொல்லுவாங்க. முடிவு பரியந்தம், அப்போ முடிவு பரியந்தம் எது தெரியுங்களா? நிற்க விட மாட்டேது, இருதய கடினம். அடுத்தது பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இந்த வசனத்தை. நான் மறுபடியும் இந்த மெசேஜுக்காக ஆயத்தமாகும் பொழுது நேற்று மறுபடியும் நான் அதை படித்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது. அதுல பாருங்கள், ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பவுமே ஆல்வேஸ் எப்பவுமே வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்களை பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலான. யாருக்கு இங்க வாக்கு தத்தை நிறைவேற மாட்டது? ஆண்டவர் சொல்ற, அவங்க எப்பயுமே அப்படிதான்ப்பா, எப்பயுமே அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, சபைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, வீட்டுக்கு போனோன்னா வழுவி போயிடும் எப்பவுமே. எனக்கு அது அந்த எப்பொழுதும் அப்படின்னு படிக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க, எப்பவுமே பொழப்பு இருக்கு விழுதா இது தாங்க அப்படின்றோம்ல. ஆண்டவர் அது மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு சிலரை நான் ஞாபகப்படுத்தினார், ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, இந்த வருஷம் நாங்கள் எப்பவும் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த வருஷம் நாங்கள் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. எப்பவும் அப்படியே வழுவி, எப்பொழுதும் அவங்க வழுவி போவாங்களா? வழுவி போகிறதுனால என்ன நடக்குதான், ஆண்டவருடைய வழியை அறியாதவர்களாக போயிடுறோமா? ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த நேரத்தில் நீங்கள் இப்படி வழுகிறீங்களோ அன்றைக்கி தான் கர்த்தர் வழியை வச்சுருப்பார். நமக்கு தெரியாது, அன்றைக்கி தான் ஆண்டவர் ஒரு வழி வச்சுருப்பார். நம்ம அது தெரியாமல் உட்காந்து வழுவி போயிடுவோம், கொஞ்சம் தூரமாக போயிடுவோம், அனுப்புவோங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஆண்டவர் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு, எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு, எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு, எதையாவது ஒன்று யாருக்கூடையாவது சேர்ந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இருப்போம். அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருந்த வழியை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வழியை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணினதை மிஸ் பண்ணிடுறீங்க. அவர்கள் வழியை அறியாதவர்கள் போகிறார்கள். அப்போ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு. கடினமாகும், வழுவி போகும், பொல்லாததாக மாறிடும். பொல்லாததை ஆண்டவர் யூஸ் பண்ணவே முடியாது. பொல்லாத ஆவி அப்படின்னு பைபிளில் இருக்கு. விரட்டிட்டாரு, அது போயிட்டு பார்த்துட்டு வந்து தண்ணிலும் பொல்லாத ஏல கொண்டுட்டு வந்துச்சான், அந்த ஹார்ட் வந்துடும். எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. உங்களில் ஒருவனும் பாவத்தின்
வஞ்சனையினாலே கட்டப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாடோறும் ஒவ்வொருவருக்காக புத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்தி நீரே. ஒவ்வொரு நாளும் பிடிச்சிக்கவே கூடாது. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் என்னை உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போஷிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட நீங்க நடக்கணும். ஒவ்வொரு நாள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. காலையும் மாலையும் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட. அப்போ கடினமானுச்சுன்னா வழுவி போயிட்டே இருந்தோம்னா பொல்லாத இருதயம் வந்துடும். அவங்க தான் இளைப்பாறுதல பிரவேசிக்கிறது இல்லை. அப்போ அதற்கு பதிலாக என்ன பண்ணணுமா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் இன்று என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டால் அந்த கடின இருதயம் உங்களுக்குள் வராதிருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில 14வது வசனம், முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணுங்க. மிஸ் பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆரம்பத்தில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல. உங்கள் இருதயத்தை மட்டும் கடினமாக்கிறாதீங்க. உங்கள் இருதயம் வலிவு போக விட்டுறாதீங்க. உங்கள் இருதயம் பொல்லாததான் மாறுறதுக்கு விட்டுறாதீங்க. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் பொழுது, எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, அண்ணா ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே சொல்றாரு. ஜபம் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் சொல்லிட்டு, இழந்து போன இந்த இடத்துக்கு, இழந்து போன இந்த இடத்துல பங்கு பெறதுக்கு. இது வந்து இன்னொருத்தனை செலக்ட் பண்றாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுங்களா சொல்றாரு, இறுதிங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தரை நோக்கி நீங்க கேட்கணும், நாங்கள் இழந்து போனது எல்லாம் எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. இழந்து போன இந்த ஊழியத்தில் இந்த அப்போஸ்தல பட்டத்துக்கு பங்கு பெறுவதற்கு. அப்போ ஆண்டவர் கேட்கணும், நான் எதெல்லாம் இழந்து போனேனோ எனக்குரிய, அதில் பார்த்தா யுஸ்தி என்பவன் தனக்குரிய, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகாதபடி இழந்து போனேன். உங்கள் ஸ்தானம், உங்கள் அழைப்பு, உங்கள் மேலே உள்ள அபிஷேகம், உங்களை தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ளுதல், அது அதை தான் சொல்லுது. தனக்குரிய இடம்னா உங்களுக்குரிய ஸ்தானம், ஊழியத்தில் அப்படின்னா உங்களை ஆண்டவர் அழைத்த அழைப்பு, அப்போஸ்தல பட்டம் அப்படின்னா அவன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம், மிஸ் பண்ணிட்டோம்ல. பங்கு அப்படின்னா ஷேர், நமக்கு தர வேண்டிய, நமக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம், அதெல்லாம் இழந்து போட்டோம். அதுக்கு பதிலாக அப்படின்னா அவர் வேற ஒன்று ஜபம் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஜபம் பண்ண போகிறோம், நமக்காக ஜபம் பண்ண போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவனங்களை காண்பித்தருள்னு ஜபம் பண்ணினான். இருதயங்களை ஆராய்ந்து அழிந்திருக்கிற கர்த்தர், ஒன்று ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லுது, எங்களை இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், தனக்குரிய ஸ்தானம் உங்கள் இடம் உங்களுக்கு நான் ஆண்டவர் வச்சது. யூதாஸ்கர் இது இழந்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவன் லைஃப், அவனுடைய ஹிஸ்ட்ரியை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வாய்ப்பே கிடையாது, நோ மோர். ஏன்னா கடைசியில் போய் அவன் சூசைட் பண்ணிட்டான், நோ மோர். இதுக்கப்புறம் அவ்வளோ தான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு நம்மளுக்கு ஜெபிக்க சொல்லித்தராரு. எதுக்காக ஜெபிக்கணும்னா, எனக்குரிய ஸ்தானத்தை நான் இழந்தேனே, அது என்னை மறுபடி தூக்கி எடுத்து கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. எனக்குரிய அந்த அழைப்பை நான் இழந்தேனே,
அந்த அழைப்புல என்னை மறுபடியும் ஓட வைங்கப்பா. எனக்குரிய அப்போஸ்தல பட்டம்னா அந்த அபிஷேகம், எனக்குரிய அந்த அபிஷேகத்தை நான் இழந்தேனே, எனக்கு மறுபடியும் என்னைய அதை தந்து நடத்துங்கப்பா பங்கு அப்படின்னு, நான் என்னுடைய சுதந்திரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே எனக்கு தாங்கப்பா. அப்போ இதெல்லாம் எதனால மிஸ் ஆகுது? அதில் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்றாரு, கடினப்படுகிற இருதயம், வழிவி போய் கர்த்தருடைய வழியை அறியாத இருதயம், மறுபடி 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 தவறு செய்து பொல்லாத இருதயம், இதெல்லாம் மாத்திருங்க, இதெல்லாம் மாத்திருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நிலவரமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தாவீது என்பவனை கர்த்தர் சொல்றாரு, தன்னை என் இருதயத்துக்கு ஏற்றவேங்கிறார். அப்போ என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அவனை ஸ்தானத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி, இது எல்லாமே அப்படியே நடக்கும் அவனுக்கு, இது எல்லாமே அவனுக்கு அபிஷேகம் நடக்கும். ஸ்தானத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி அழைத்த அழைப்பில் நிறுத்தி ஆண்டவர் அவனுக்கு பங்கு கொடுத்தார். ஆமீன். இதை தான் ஒன்று சாமுவேல் 1:2:35 வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவங்களை, உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றவர்களாக இருக்கிறவங்களை ஆண்டவர் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை ஆசாரியர்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய வைக்கிறார், நிலையான வீட்டை கட்டுறார். ஆமென். எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் இழந்த எங்கள் ஸ்தானத்தில் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே, நாங்கள் இழந்த எங்களுடைய அழைப்பை நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, நாங்கள் இழந்த எங்களுடைய அபிஷேகத்தில் நாங்கள் மறுபடியும் கழிகூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, நாங்கள் இழந்த எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் மறுபடியும் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. அதற்கு எங்கள் இருதயம் ஆண்டவரே கடினப்படக்கூடாது. யார் எப்படி இருந்தானே எங்கள் இருதயம் கடினமாகக்கூடாது, யார் மேலேயும் எரிச்சல் ஆகக்கூடாது, யார் மேலேயும் நாங்கள் கோபப்படக்கூடாது, மறுபடியும் மறுபடியும் வழுவி போகிற இருதயமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அகேன் அண்ட் அகேன் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், உபத்திரம் வரும்போது நல்லா இருக்கிறோம், போராட்டம் வரும்போது நல்லா இருக்கிறோம், அப்படி ஒரு நன்மை வரும்போது மறுபடியும் வழுவி போகிறோமே, அப்படிப்பட்ட வழுவி போகிற இருதயம் யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாவதாகன்னு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஜெபத்துல யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நீங்க சுத்த இருதயத்தை தருவீராக, நிலவரமான ஆவியை தருவீராக, கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை தருவீராக, கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தருவீராக. ரீபா லாக்கா சந்தரலாபாரியா கபரபா, உம்முடைய வழியை புரிந்து கொள்கிற இருதயத்தை தருவீராக, உம்முடைய வழியை அறிந்து கொள்கிற இருதயத்தை தருவீராக. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. முடிவு பெரிய அந்த நிலை நிற்கிற இருதயத்தை தருவீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்க ரத்தத்தால கழுவுகிறோம் ஆண்டவரே. பொல்லாத இருதயங்கள் வேண்டாம் ஆண்டவரே, கடின இருதயங்கள் வேண்டாம் ஆண்டவரே, வழிவு போகிற இருதயங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா ஆண்டவரே. தாவே ஆண்டவரே, யூதாஸ் காரியத்தை இருதயத்தை கடினப்படுத்தினான், வழிய வழி விலகி போனான், பொல்லாத காரியத்தை யோசித்தான், அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்தான், ஸ்தானத்தை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், பங்கை இழந்தான். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க, நாங்கள் அப்படி ஆயிடக்கூடாதாப்பா. நாங்கள் எங்களுடைய அழைப்பில், நாங்கள் எங்களை அவருடைய அபிஷேகத்தில், நாங்கள் எங்களுடைய ஸ்தானத்தில், நாங்கள் எங்களுடைய பங்கில் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபையை தந்துருங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆமென். பொல்லாத இருதயம் வேண்டாம், வழிவு போகிற இருதயம் வேண்டாம், கீழ்ப்படியாத பொல்லாத இருதயம் வேண்டாம், வழி அறியாத வழி விலகிற இருதயம் வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வேண்டாம். ரிபாராக சந்தர லப ரப லப ரபா. ஆண்டவரே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கு நன்றி சொல்றவங்களா மாறின ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கிருபையை தந்து வழி நடத்துங்க, எங்களுக்கு கிருபையை தந்து வழி நடத்துங்க. நாங்கள் ஆண்டவரே முடிவு பெரியந்த நிலை நிற்க, பங்கை பெற்றுக்கொள்ள, ஸ்தானத்தை காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, அழைப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நேசரே என்மேலே என்று பிரியம் வைத்தீரே, அகல ஆழம் எந்த அளவும் இல்லா
அன்பு காட்டினீரே இரக்கத்திலும் இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை மறந்துடாதீங்க அன்பு கூறுங்க நேசிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஜபத்தை மறுபடியும் ஜபம் பண்ணுங்க பொல்லாத இருதயம் வேண்டாம் கடின இருதயம் வேண்டாம் வழுவி போகிற இருதயம் வேண்டாம் மறுபடியும் ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பங்கை உங்கள் சுதந்திரத்தை உங்களுடைய அழைப்பை உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்